லைக் ஷேர் என்னை பார்த்தவங்கெல்லாம் நிறைய சொல்லிருக்காங்க உங்க பாட்டு நிறைய ஹிட் ஆனா நீங்க வெளில தெரியல பல மேடைக்கு போறோம் எல்லா தயாரிப்பாளர்களும் நிறைய பேர் மேடை ஏத்துறாங்க நிறைய இயக்குநர்களை மேடை ஏத்துறாங்க கவிஞர்களை மேடை ஏற்றுறதே இல்லை நான் வெளியில் தெரியாமல் போனதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா பத்திரிகையாளரை கூப்பிட்டு சேனல்காரங்களை கூப்பிட்டு நான் தான் அந்த படத்தோட பாடல சரி என்ன பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன பேட்டி எடுங்கன்னு சொல்றதுல எனக்கு ஒரு அது அசிங்கமாக நான் பார்ப்பேன் என்ன அழைக்க வேண்டும் ஒரு படத்தோட ஒரு துளி சந்தோஷத்திற்கும் ஒரு பேரிடி துன்பத்திற்கும் இரண்டுக்குமான காரணம் அந்த படத்தின் இயக்குநரே சார் பாட்டு தொழில் என்பது அது தொழிலாக இருக்க வாய்ப்பில்லை முழு நேர தொழிலாக வாழ்வை காக்கும் குடும்பத்தை காக்கும் இதை நம்பியே நம்ம வரக்கூடாது அது தமிழ் லெவலில் லெவல் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இது ஃபன் அவர் ஆர்டர் வித் மீ முர்லே எஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பத்து பொண்ணு அப்படின்ற சாங் சொன்னாலே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் இவர் வேறு எந்த ஒரு இன்டர்வும் தேவையில்லை எந்த ஒரு வசனமும் தேவையில்லை பிகாஸ் பயங்கரமான ஹிட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த பாட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கம்பத்து பொண்ணு விஷால் சார் சண்டைக்கோலி டூவில் அந்த சாங் எழுதுனா தான் நம்ம கொடுக்குறது ஏகாதேஷ் சார் வெல்கம் டு த ஷோ நான் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் ரொம்ப நல்லாயிருக்கேன் எப்படி போயிட்டுருக்கு நம்ம திரைப்பயணம் திரைப்பயணம் ஒரு நதியை போல போயிட்டு ஒரு நதியை போலன்னா அந்த நதி மேலே சில நேரங்கள் பூக்கள் உதிரும் அதையும் தன் முதுகில் சவாரி செய்து கொண்டு பயணிக்கும் சில நேரங்களில் கற்கள் முட்கள் எல்லாத்தையும் தாண்டி இது குட்டாக இல்லை திரைப்பட பயணங்கிறது நதி அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட கலைப்பயணத்தில் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஏரியாவை கலக்கிறப்போ ஒவ்வொரு பிளேஸும் பார்த்த மாதிரி ஒவ்வொரு தடங்களையும் தாண்டி நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சினிமா துறையில் கொடுத்த தெரியும் அண்ட் எல்லா பாடல்களுமே ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு வார்த்தையுமே இதுக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன் விகாஸ் கம்பத்து பொண்ணாகட்டும் மதியான கொடுத்தால ஆல் சாங்ஸ் பயங்கரமான வைரலான்னு ஹிட்டு ஆனால் வந்து ஏகாதசி தான் இல்லைனார் அப்படின்றது வந்து இன்னமும் சில பேருக்கு தெரியல விகாஸ் வந்து அந்த பாடலில் அவ்வளோ வைரேட் ஆனால் பாடம் மட்டும் பாடல்கள் மட்டும் தான் எவ்வளோ ரீச் ஆகுது இல்லையே பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னமும் முன்னுரிமை வழங்க அதை அந்தளவுக்கு தான் இந்த இந்த சினிமா இருந்து பயணிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் இதுக்கான தீர்வு என்ன ஆ ஆமாம் ஆ முக்கியமாக இந்த விஷயம் தொடர்ந்து என் மீது எழுப்பப்படுகிற கேள்வி அல்லது சினிமா சமூகத்தின் மீது வைக்கப்படுகிற தொடுக்கிற ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கலாம் எப்படின்னா ரெண்டு விஷயம் என்னை பார்த்தவங்களாம் நிறையா சொல்லியிருக்காங்க உங்கள் பாட்டு நிறையா ஹிட்டு ஆனால் நீங்கள் வெளில தெரியல நீங்கள் வெளில தெரியல ரெண்டு விஷயந்தான் ஒன்று சினிமாலெல்லாம் முன்னாடி ஆடியோ லான்ச் பண்ணும்போது தான் அந்த கவிஞரை மேடையேற்றி அறிமுகப்படுத்துவாங்க அல்லது அந்த பாடல் எழுதப்பட்ட சூழலை கேட்பாங்க அந்த சுவராசியத்தை பார்வையாளர்கள் கொண்டாடுவாங்க இப்படி தான் இருந்தது எனக்கு தெரிந்து அது வைரமுத்து அவங்க காலத்து வரைக்கும் இருந்தது இசை வெளியிடினாலே அந்த மேடையில் கதாநாயகர் கதாநாயகர்கள் யாருன்னா முதல்ல இசையமைப்பாளர் ரெண்டாவது பாடலாசிரியர் அதே மாதிரி போஸ்டர் விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா கூட அதுக்கு முன்னே பின்ன வந்து வேறு மாதிரி கூட பண்ணுவாங்க டெக்னீஷியன் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக போடுவாங்க போட மாட்டாங்க பல்வேறு விதமாக இருக்கும் ஆனால் ஆடியோ லான்ச்சப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோக்கஸாக ஃபஸ்ட் பேஜில் போகிறது மாதிரி இசையமைப்பாளர் பேரும் படலாசிரியர் பேரும் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கேமராமேன் பேர் கூட போட்டுருக்காங்க அப்படி பல போஸ்டர் நான் பார்த்துருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிட்டு இப்போ பல மேடைகளில் நானும் கூட போயிட்டு அந்த அவமானத்தை சந்தித்தது உண்டு பல மேடைக்கு போகிறோம் எல்லாம் தயாரிப்பாளர்கள் நிறையா பேர் மேடை ஏற்றுறாங்க நிறைய இயக்குநர்களை மேடை ஏற்றுறாங்க கவிஞர்களை மேடை ஏற்றுறதே இல்லை சில நேரங்களில் ச இப்போ நம்ம முன்வரிசையில் உட்காந்தா மட்டும் இடையில பார்த்துட்டு ஐயோ அந்த கவிஞர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அது நம்ம இடையில மேடை ஏறுறது ஒரு அவமானமாக இருக்கும் அதை தாண்டி கூப்பிடாமே கூட போயிருக்காங்க இது ஒன்று இந்த மாதிரி சூழல் மாறி போனது ஒன்று அது சமீபத்தில் கூட ஒரு ஒரு இசை வெளியிட்டுள்ளாவில் இதை சொன்னேன் நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குது அவங்க யாருன்னு தெரியணும் பல ஊடகங்கள் கூட பேரை மறுக்கிறாங்க சில பல பாடகர்கள் மேடையில் பாடும்போது பேர மறுக்கிறாங்க அதே மாதிரி சினிமா இருந்துக்கிட்டு நம்மளே வந்து அவங்கள தள்ளி வைக்கிற போது அவங்க அடையாளமற்று போவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் இன்னொன்று நான் வெளியில் தெரியாமல் போனதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா நான் பொதுவாக ஒரு ஆடியோ விழாவுக்கு போனால் கூட பல என்னுடைய நண்பர்கள் பாடலாசிரியர்கள் கூட பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அல்லது ஊடகக்காரர்களை சேனல்காரங்களை கூப்பிட்டு நான் தான் அந்த படத்தில் பாடல சரி என்ன பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் போயிட்டு கூட்டத்தில் உட்காந்துக்கிடுவேன் என்னை எப்படி நான் இந்த பாட்டை எழுதியவன் நான் போயிட்டு என்னை பேட்டி எடுங்கன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு அது அசிங்கமாக நான் பார்ப்பேன் என்ன அழைக்க வேண்டும் அல்லது அந்த நிர்வாகம் இவர் பாடலாசிரியர்னு அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் என்னை பேட்டி கொடுக்க வைக்கலாம் அப்படித்தான் இது ஒரு படைப்பாளிக்குரிய ஒரு தன்மானமாக சுயமரியாதையாக கருதுனேன் அதனால் நான் போன தான் ஒரு இடத்துல இருப்பேன் என்னை யாராவது கண்டுபிடிச்சி சொன்னாதான் அல்லது அங்கே அந்த படத்தில் வேலை பார்க்குறவங்க பிஆர்ஓ அந்த கடமையை அவங்க அதை தவற விடுவாங்க என்னை நான் முன்னிறுத்துவதற்கு நான் அதி அதிகபட்சமாக ஆசைப்படுவதில்லை அதுவும் போக இதுக்கு நான் பெரிதாக கவலைப்படுவதும் இல்லை ஏனென்றால் ஒரு பாட்டுக்கான சம்பளம் நான் எழுதி முடித்தவுடன் வழங்கப்படுகிறது அத முன்னதாகவும் கூட வழங்கப்படுகிறது அதுதான் என் பாட்டுக்கும் எனக்குமான உறவு நான் பாட்டை எழுதிவிட்டேன் அவர்கள் பிடித்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி அவர் கொடுக்குற சம்பளம் என் தசையில் ஓட்டும் அவ்வளோதான் அதன் போக அது அது போக என் முகம் வெளியில் தெரிவதற்கு என் முகத்தை நான் வியாபாரம் செய்வதற்கு இது கூடுதலான ஒரு விஷயந்தான் அதற்கு இங்கே இந்த வியாபாரத்தில் இடம் பாட்டு எழுதுனேன் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க அவ்வளோதான் என் முகத்தை விளம்பரம் பண்ணுறது நான் எதுக்கு நான் பணம் கொடுத்தானே என் முகத்தை விளம்பரம் பண்ணணும் அப்படி ஒரு அதனால் நான் இது ஒரு தேவையற்ற செயல் எனக்கும் மக்களுக்குமானது என் பாட்டை நல்லா கம்பத்து பொண்ணு நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க ஒத்த நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க அதுதான் ஏகாதசி அது போதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன் இந்த கேள்வி நான் எடுத்ததுமே வச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி நான் இன்னமும் எல்லாத்துட்டையுமே இருக்கிற கொஸ்டின்ஸாக யார்கிட்ட கேட்கணும் எப்படி அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாடலாசிரியர்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும் அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்கிற கேட்டகரியில் யார் அவங்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் சார் டேரெக்டர் அவருக்கு இருக்குங்களா பாடலா இப்போ பாடலாசிரியருக்கு வந்து முன்னுரிமை வழங்கணும் ஏன் என்னோடய மியூசிக் அவர் தான் பண்ணார் அப்படின்ற பொறுப்பெடுத்து மியூசிக் டைரெக்டருக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது ஒரு பாடல் எழுதிட்டாங்க இந்த இசையை அமைச்சிட்டாங்க நான் பாடியிருக்கேன் இவங்க ரெண்டு தான் எனக்கு பெருமை அப்படின்னு ஒரு சிங்கர் அந்த பொறுப்பெடுத்து பண்ணணுமா பிகாஸ் ஒரு பாடலாசிரியர் அவர் வந்து எல்லா எல்லாவுமாவே இயங்குறாரு ஒரு நடிகர் வந்து அவர் வா வாயசிச்சு பாடுறாரு அப்படின்னா நீங்கள் எழுதின பாட் வரிகள் தான் மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எழுதின வரிகள் தான் பாடுறாங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே சான்று அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதாவது எங்கே உதயமாவது அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்தான் ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருந்துமே இப்போ பாடலாசிரியர்கள் வந்து இன்னமும் பேக் சைடு த ஸ்லீன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்களில் யாரு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்து முன்னுரிமை வழங்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப தெளிவாக சொல்லலாம் அனுத்தரமாக சொல்லலாம் அந்த படத்தோட கேப்டன் இயக்குனர் தான் டிரெக்டர் அவருக்கு தான் டேரக்ட்ரு தான் வந்து அந்த ரைட்ஸு அல்லது அவர் தான் அந்த அக்கறை எடுக்கிற விஷயம் ஏன்னா அவரை நான் நம்ம தான் உட்காந்து பேசுகிறோம் முதல் முதல்ல ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறதுல இருந்து துவங்கி முழுக்க அது அது ஒரு பாடலாசிரியர் எனக்கு மட்டும் இல்லை அந்த படத்தில் கடைக்கோடியாக அந்த படத்துக்காக பாத்திரம் தேய்த்த அந்த பாத்திர ஜெயிக்கிற பெண்மணிலேருந்து அந்த டெக்னீஷியன் வரைக்கும் அந்த 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 ஐம்பது நாள் அறுபது நாள் வண்டி ஓட்டின அந்த டிரைவர் வரைக்கும் பேரை நுட்பமாக ஸ்க்ரீனில் போடுறது முறை கொண்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறது முதற்கொண்டு இயக்குனரோட பொறுப்பு ஒரு படத்தோட ஒரு துளி சந்தோஷத்திற்கும் ஒரு பேரிடி துன்பத்திற்கும் இரண்டுக்குமான காரணம் அந்த படத்தின் நிறைய சார் ஓகே சார் நம்ம எவ்வளோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய டிராவலும் கூட பழைய அதாவது எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலேருந்து இவர் தான் வைரமுத்தையை எழுதியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் சொல்கிற ஐக்கான் நான் எல்லாருமே எழுதியிருப்பாங்க அப்படின்றது ஒன்று கேட்குறவங்களே அடித்து ஆனித்தனமாக சொல்லுவாங்க ஸோ இப்போ ஏன் குறைஞ்சிது அப்படின்றத விட இப்போ நிறைய பேர் கூட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா பாடலாசிரியர் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆமாம் இதுவும் கூட சொல்லலாம் நிச்சயம் நிச்சயமா இப்போ எப்போவுமே அதுதான் காரணம் எப்படிமே இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணம் நிறைய பட்டதாரிகள் நிறைய இளைஞர்கள் வந்து நிற்பாங்க ஒரு அரசால் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் அல்லது அரசோட தவறாக இருக்கும் ரெண்டு ஆனால் அதிக பேர் வந்து நிற்பாங்க ஒரே விஷயந்தான் ஒரு ஒரு ஆப்பிள் இருக்குது அதை நாலு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் ஷேர் பண்ணலாம் ஒரே ஆள் சாப்பிட்லாம் நூறு பேர் ஷேர் பண்ணும்போது அது அவ அந்த நூறு பேர் ஷேருங்கிறது அவர் அதை சாப்பிட்டா மாதிரியே இருக்காது அது அது மாதிரி தான் இப்போ பாடலாசிரியர்கள் வந்து சினிமா வந்து வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது படம் இரநூத்தி இருபத்தஞ்சிலேருந்து இரநூத்தி ஐம்பது படம் ரிலீஸ் ஆகுறது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் வருஷா வருஷம் அறிமுகமாகிட்டே இருக்காங்க நம்பவே முடியாது எங்கே வருஷா வருஷமாக இப்போ நீ கடந்த அப்போ இந்த பத்து வருஷத்தில் எடுத்துக்கிட்டால் அப்போ ஆயிரம் கவிஞர்களா இருக்காங்களா கூடுதலாகவே இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நூற்றி இருபத்தைந்துக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாடலாசிரியர்களே அறிமுகமாகிறாங்களாம் அப்போது என்ன ஆகுதுன்னா இப்படி நிறையா என்ன கூட சொல்லுவாங்க நீங்கள் அந்த மியூசிக் டைரக்டர் நீங்கள் எழுதலையா நீங்கள் ஜிவி சார்ட்டு எழுதுறீங்க யுவன்ட்டு எழுதுறீங்க இவங்ககிட்ட எழுதலையான்னு கேட்பாங்க இல்லைங்க அவங்க அவங்க செட்டப்பில் சில கவிஞர்கள் அங்கங்கே இருக்காங்க அவைப்புலவர்கள் மாதிரியோ அல்லது அவங்கவுங்க ஜேர்னலில் ஒர்க் பண்ணுறது டைப்பில் ரசனை சார்ந்தவர்கள் அங்கே இப்போது எப்படின்னா அண்ணன் தம்பி மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ அவங்க ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி வச்சுப்பாங்க அதே மாதிரி சிலரோட ஐடியாஸில் வந்து ஒரு கானாவுக்கு மெனக்கிட்ற ஒரு மியூசிக் டே இருப்பார் அந்த சாயலில் அதுக்கான எழுத்தாளர்களை அவங்க அவங்க சைடில் இருப்பாங்க இப்போ என்ன அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு காதல் சார்ந்த ஒரு குத்து பாட்டுக்கு அல்லது கிராமத்து பாட்டுக்கு ஃபீலிங்ஸான சாங்க்கு என்ன அணுகுவாங்க அப்போ இதை வந்து ஜிவி பிரகாஷ் மாதிரி என்ன விடவே மாட்டார் இப்போ சமீபத்தில் யுவன் சங்கர் ராஜா கூட பயணிக்கிறேன் இப்படி தான் அந்தந்த இதில் அவங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு கவிஞர்கள் இருப்பாங்க நிறைய பேர் ஒரு பாட்டோட ரெண்டு பாட்டோட தன் ஆயிலை கழித்து கொள்ளவர்கள் இருப்பாங்க அடுத்த கொஸ்டின்மே நினைந்தா அதுதான் சரி ஏன்னா அப்படிதான் சொல்றேன் எல்லாமே எடுத்துக்காட்டுக்கு நம்ம எயிட்டிஸ் நைன்டிஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பாடல் கொடுத்துட்டாங்கன்னா ஒரே ஒரு பாடலாசிரியர் தான் எல்லா பாட்டுக்கும் எப்படி மியூசிக் டைரக்டர் எல்லா பாட்டுக்குமே தான் மியூசிக் பண்றாருந்தா அதே தான் எல்லா பாட்டுக்குமே அவங்க எழுதுவாங்க ஆனா இப்போ வந்து அஞ்சு பாட்டு இருக்குன்னா அதுக்கு அஞ்சு பாடலாசிரியர் இப்போ வந்து எல்லாருமே வந்துடுறாங்க இது வந்து மாற்றத்துக்கு ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு சொல்றதை விட பாடலாசிரியால் எழுத முடியும் எழுத முடியாம இல்லை அவங்களால எழுத முடியும் அஞ்சு சுச்சுவேஷனுக்கும் அவங்க சாங் பண்ணுவாங்க ஏன் இது அப்படியே சேஞ்ச் வர மாறிடுச்சு சார் அப்போ இது என்னென்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி பதினெட்டு எண்டு வரைக்கும் பத்தொன்பது தெரியாது இல்லையா அந்த முதல் நாள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் நாளைய நாள் இன்றைக்கி சர்ப்ரைஸ் உங்கள் நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுதுன்னு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதா அதை போல தான் வந்து காலம் வந்து ஒரு படத்தில் அஞ்சு கவிஞர்கள் எழுதுவாங்க அல்லது ஒரு பாட்டை மூணு கவிஞர்கள் சேர்ந்து கூட எழுதுவாங்க அப்படிங்கிற சூழல்லாம் வந்து யாருமே நினச்சி பார்க்காதோ ஒன்று அது சினிமாக்காரர்கள் திட்டமிட்டு ஒரு நாள் ஒரு அறையில் கூடி இது மாதிரி பண்ணணும் நிறையா கவிஞர்களை தயாரிக்க வேண்டும் ஒரு படத்திற்கு ஐந்தாறு கவிஞர்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும்னு அவங்க திட்டமிடலை ஆனால் ஒன்று நடக்குது நிறைய பேர் வர்றாங்க அந்த நிறைய பேர் வரும்போது எனக்கு இப்போ நான் ஒரு டைரக்டராக பார்த்தேன்னா எனக்கு ஒரு பத்து கவிஞர்கள் தெரியும் எனக்கு பத்து பேரும் என்னை டச்சப்லேயே இருப்பாங்க இப்போ அவங்க ஆனால் திறமையான ஆட்களாகவும் இருப்பாங்க அவங்க வாய்ப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக தன்னை வந்து நான் வந்து அஞ்சு பேருக்கும் ஒரு பாட்டாக கொடு கொடுத்துருப்பேன் அப்படியும் நுழைஞ்சிருக்கலாம் இது சில நேரங்களில் இது நியாயப்படுத்துகிற விதமாக ஆகிடும் அஞ்சு பேர் எழுதுனா அஞ்சு விதமாக இருக்குமே ஒரு ஆள் எழுதி அஞ்சு விதமாக எழுதுனதெல்லாம் வருஷா வருஷமாக வந்திருக்கு நூறு வருஷம் சினிமாவில் அதை தாண்டி நம்ம நமக்கு நாமே வந்து ஒரு ஒரு இது சொல்லிப்போம் சமப்படுத்திப்போம் அஞ்சு விதமான பாடல்கள் வரும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு பேருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்கிறது அப்படிங்கிறது ஒன்னு இன்னும் ஒன்று என்னன்னா ஒரு படத்திற்கு மொத்த பாடல்களையும் எழுதுகிற கவிஞர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அதிக சம்பளம் வாங்குறவர்களாக இருப்பாங்க இப்போ வைரமுத்து சார் வந்து நீங்க எல்லா பாட்டும் இது பண்ணோம்னா அவருக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு அஞ்சு கவிஞர்கள் போது கொஞ்சம் இப்போ என் கேட்டகரியில் இருக்கிறவங்க அல்ல எனக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்தா கூட ஒரு பட்ஜெட் ரீதியாகவும் நமக்கு காம்பாக்டாக இருக்கும் அதே மாதிரி அஞ்சு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது மாதிரி இருக்கும் ரெண்டாவது இவங்ககிட்டலாம் நம்மளால் வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் பழகிட்டு இருப்பாங்க வைரமுத்து சாரோட அதிக பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது ஒரு இளைய தலைமுறை இன்றைக்கி நண்பர்களாக இருக்கும் இயக்குநர்கள் என்ன நண்பான்னு சொல்கிற ஒரு தருணம் இதெல்லாம் வந்து இதுக்கு முந்தைய சினிமாக்கள் இருக்குமான்னு சொல்லணும் ரொம்ப ரேராக கூட இருந்திருக்காரு ஒரு குறைவான மனிதர்கள் அந்த மாதிரி இருப்பான் இன்றைக்கி நிறையா பேர் இயக்குநர்கள் யாருக்கு நான் பாட்டு எழுத போனால் எல்லோரும் நண்பர்களாக இருக்காங்க அல்லது வயதுக்கு மூத்தவங்களாக இருந்தால் அண்ணன் நான் சொல்லுவேன் இளையராக இருந்தால் நண்பா நான் சகோதரா இப்படி தான் வந்து ஒரு கவிஞன் இயக்குனரோட பேசுகிறது இசையமைப்பாளரோட பேசுகிறது அப்படி இருக்கிறதுனால இது சாத்தியப்பட்டு அப்படியே நினச்சி ஒரு குடும்பமாக போகிறாங்க ஒரு வகையில் இது நல்லது இன்னொரு வகையில் ஒரு தனித்துவம் ஒரு கவிஞருக்கான தனித்துவம் கிடைக்காமல் போயிடுங்கிறது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்குது இதை தப்பு சொல்ல முடியாது முதல்ல நிறைய பேருக்கு வேலை அதுக்காக இத்தனை பேர் தான் வந்து அவன் தப்பாக கிடையாது எல்லா பேருக்கும் வேலை கொடுக்குற இந்த சமத்துவ சூழல் வந்து நல்லது அப்புறம் எல்லாருமே சாப்பாட்டுக்கு இல்லாமல் போய்றாங்களே எல்லாருக்கும் சம்பளம் வரலையே எல்லாருக்கும் நல்ல ஒரு வீடு வாசல் வாங்க முடியலையே கார் வாங்க முடியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா நிச்சயம் பாட்டு தொழில் என்பது அது தொழிலாக இருக்க வாய்ப்பில்லை முழு நேர தொழிலாக அல்லது வாழ்வை காக்கும் குடும்பத்தை காக்கும் இதை நம்பியே நம்ம வரக்கூடாது எப்படி ஒரு கவிதை எழுதுகிறவன் நான் கவிதை எழுதுகிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை நான் கவிதை எழுதுகிறேன் எனக்கு பெண் கொடுங்கன்னு கேட்க முடியுமா முடியாது நான் சிறுகதை எழுதுகிறேன் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு கேட்க முடியுமா முடியாது இல்லையா அதே போல தான் ஒரு ஃபார்ட் டைம் தான் தன் ஆத்ம சந்தோஷம் தன்னுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஒரு திறமையாக ஒரு தொழிலாக இந்த கலையை வைத்து கொள்ளாமல் தவிர சோத்துக்கும் இருப்பிடத்திற்கும் இது நம்பிக்கை தரும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை பார்த்தோமானால் நம் கூடி உயராது அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் தன் திறமையை கலை திறமை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாகவும் தொழிலாக சம்பாத்தியத்துக்கு வேறொரு தொழிலும் வைத்துக்கொண்டால் நல்லது என்று படுகிறது ஓகே சூப்பர் ஏன் நான் ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்ஸியாக கேட்குறேன்னா ஏன்னா இதுக்குள்ளே இன்றைக்கி சொல்யூஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு மியூசிக் டேரக்டருமே இதை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க இன்னும் லாஸ்ட் கொஷின் மட்டும் கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ட்ற விஷயான இடத்துல வந்து நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பாடல் ஆசையில் வந்துட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் உதயமாயிட்டே இருக்காங்க ஒரு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க நம்மளுக்கே தெரிய முடியுது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டருமே பாடல் எழுத ஆரம்பிச்சிடறாங்க டிரெக்டராக சஜஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஹீரோஸுமே எழுத ஆரம்பிக்கிறாங்க அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் இப்படி எல்லாருமே டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டெலாம் போட்டு ஒரு சாங்காக பண்ணுறது அது ஹிட் ஆகுறது இப்பெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு ஸோ அவங்களாம் உள்ள வரப்போ உங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் ரொம்ப குறைஞ்ச மாதிரி தோணுது கண்டிப்பாக இப்போ என்னென்னா சில விஷயம் வந்து சரிசெய்யப்படணும்னு தோணும் என்னென்னா திடீர்னு தயாரிப்பாளர் வந்து நீங்கள் சொன்ன வரிசையில் போன விஷயம் தயாரிப்பாளர் பாடணும்னு ஆசைப்படுவாங்க நடிக்கிறது ஆசைப்படுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா தயாரிப்பாளரே ஹீரோ ஆகியோ ஆகியிருக்காங்க எத்தனையோ சித்திரவதைகள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு அதை தொடர்ந்து நடித்தது போக அடுத்த கட்டமாக பாட வேணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஒரு பாடல் ஆசிரியர்னால் எனக்கு தான் தெரியும் நாங்கள் தான் ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே சந்திப்போம் இப்போ பல பல தயாரிப்பாளர்கள் அதை பாடுறதுக்கு முயற்சி பண்ணி பலரும் பாடியிருக்காங்க அது அந்த 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 கஷ்டம் மியூசிக் டைரக்டர் தான் ஏன்னா அவர் பணம் கொடுக்குறாரு நான் பாடுறேன் பான்னு ஆசைப்படுவாங்க முயற்சி பண்ணுவாங்க சிலர் தோற்றுருக்காங்க சிலர் பாட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளுவாங்க இதெல்லாம் ஒரு மலிவான ஒரு கலைப்படை உருவாகிறதுக்கு காரணமாயிரும் அதாவது வைரமுத்து தான் சொல்லுவாங்க என் எதிரிகள் என் கவிதையை தும்மல் என்பார்கள் என் நண்பர்கள் என் தும்மலையும் கவிதை என்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உயர்ந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் ஹிட் ஆகும் நிறையா நான் இப்போ குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை நிறையா கதாநாயகர்கள் அவங்களே பாட்டு எழுதுகிறாங்க அவங்க என்ன எழுதினாலும் அதை கம்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸ் அது ஹிட் ஆயிடுது ஹிட் ஆயிட்டுதுங்கிறனால அவர் ஒரு சிறந்த கவிஞராக அவருக்கு அவரே நினைத்துக்கொள்வது சரியானதாக இல்லைன்னு தோணுது அதுக்கு ஒரு உரைகள் வேண்டும் அது அந்த சமூகம் என்கிற ஒரு உரைகள் இருக்குது அது காலம் கடந்து தனது தீர்ப்பை வழங்கும் சரிங்களா ஆனாலும் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிற போது அந்த நிகழ்காலத்தில் ஒரு படைப்பாளி பின் இழுக்கப்படுகிறான்ங்கிறதான் உண்மை ஏன்னா ஒரு அரிசி வீணாகப்படும் பொழுது எங்கோ ஒரு உயிர் பட்டினி கிடையாது ஒரு கவலம் சோரை வந்து ஒரு ஒரு பணக்காரன் குப்பையில் எறிகிறான் என்றால் எங்கோ ஒரு ஏழையை பசியில் துடிப்பான் என்பதுதான் வந்து சூழல் அதே மாதிரி தான் ஒரு ஒரு பொருத்தமற்ற அல்லது சரியான பாடல்களை தெரியாத ஒரு நபரால் எழுதி அந்த பாட்டை ஹிட் படுத்தும் போது அது சரியாக எழுதுகிற ஒரு படைப்பாளிக்கு ஒரு ஒரு பின்னடைகிற நிகழ்வு நடக்கத்தான் செய்யும் இது இது இதுவே நிகழ்வு இது தீர்ப்பாகாது நான் சொன்னது மாதிரி காலம் கடந்து எது பாட்டு எது பாட்டல்லங்கிறது தீர்வு வரும் ஆனாலும் இது அதற்காக நம்ம காத்துட்ருக்க முடியாது கலைகளை உடனே களைவது மட்டுமே பயிருக்கு நன்மை பயக்கும் என்று நம்புகிறேன் சூப்பர் சார் ஓகே இப்போ கொஞ்சம் ஃபன்னாக பேசலாம் சார் ஷோ பேர் ஃபன்னு ஓவர்லோடர் ஆனால் எல்லாரும் கேட்டாங்க கொஸ்டின்ஸுக்கு இப்போதைக்கு எனக்குமே நிறைய டவுட் இருந்துச்சு நான் இப்போது இதில் பாதி கொஸ்டின் என்னது தான் வீதி கொஸ்டின் மக்கள் அப்படின்னு வச்சுட்டு எல்லாருக்குமே சொல்யூஷன் இப்போ அவங்க பார்த்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம ஷோவில் வந்து செம்ம ஜாலியாக கொஸ்டின் கேட்குறேன் சார் ஒத்த சொல்லலை அந்த பாட்டு எழுதுறப்போ உங்களுக்கு சுச்சுவேஷன் சொன்னாங்களா இல்லை நீங்களாக வந்து உங்களோட ஓன் அனுபவத்தை வந்து அதில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா மா ஆக்சுவலாக வந்து எனக்கு இயக்குனர் சீனு ராமசாமி மூலம்தான் வந்து எனக்கு வெற்றிமரன் பல நண்பர் வந்து பழக்கமானார் ஒன்றும் இல்லை அது ஆடுகளம் வந்து டிஸ்கஷனில் இருந்தாங்க மதுரையில் அப்போது என் நண்பர் வந்த இப்போ சீனு ராமசாமி ஆன்கிட்ட ஒரு ஒரு நாலு லைன் அது வந்து ஒரு இளையராஜா சாரோட படத்தில் எழுதி வைக்க முடியாமல் போன ஒரு நாலு லைன் சொன்னேன் நான் என்னென்னா அது மதுரை சைடு இருக்கிற ஒரு மக்கள் அவங்களோட உணர்வை எப்படி சொல்லியிருந்தேன்னா எலும்பு கடிக்காமல் இறப்பை நிறையாது சாம்பார் சோறு எங்கே சாதியில் கிடையாதுன்னு இது நான் எழுதியிருந்தேனே நான் பட நீளம் காரணமாக பாட்டு நீளம் காரணமாக வைக்க முடியலன்னு சொன்னேன் அவர் ரொம்ப சிரிச்சிட்டார் சிரிச்சிருந்தால் அவருக்கு வெற்றிமாறன் நண்பர்னால இது மாதிரி தான் நான் ஒரு மதுரை பின்னலில் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபோன் பண்ணி தம்பி ஒரு கவிஞை எழுதியிருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு எலும்பு கடிக்காமல் இறப்போய் நிறையாது சாம்பார் சோறு எங்கே சாதியில் கிடையாதுன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாரு வெற்றிமாறன் சார் அங்கே சிரிச்சிருக்கிறார் அவ்வளோதான் நடந்தது திரும்ப மூணு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது திரும்ப சந்தித்தோம் பாட்டு எழுத அந்த நாள் வரை தான் எனக்கு பாட்டு வாய்ப்பு வாங்கி தந்தது சந்தித்தோம் உட்காந்தோம் சுச்சுவேஷன் சொன்னாங்க ஒரு ஒரு குதூகலம் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் சொந்த ஒரு மதுரை ஒரு மதுரை பின்னணியில் இருக்கிற ஸ்கிரிப்டு இது மாதிரி சூழலை சொன்னாங்க சூழல் தான் இதுதான் சூழல் அதுக்கப்புறம் நம்ம கபடி விளையாண்ட்டோன்னு வச்சுக்கல நிறையா ஆப்ஷன்ஸ் வெற்றிமரன் சார் அப்போ கூட சொன்னார் இவ்வளவு மெட்டீரியல் யாருங்க எழுதுவா அப்படின்னு சொன்னார் நான் அப்போல்லாம் நான் எழுதி கொடுத்து வந்து இருபத்தஞ்சி சரணம் கொடுப்பேன் இருபத்தஞ்சி சரணம் இருபது பல்லவி அந்த மாதிரி கொடுப்பேன் அவங்களுக்கு தேவையானது ரெண்டோ அல்லது மூணு சரணம் ரெண்டு சரணம் தேவைப்படும் ஒரு பல்லவி தேவைப்படும் நான் அவ்வளோ எழுதுவேன் அப்படி நிறையா நான் மெட்டீரியல் எப்பயுமே கொடுப்பேன் அப்படி கொடுத்ததில் தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி எதை வைக்கிறது எவ நிராகரிக்கிறது தெரியாமல் குழப்பத்தில் அந்த பாட்டை அவங்க ரெடி பண்ணாங்க நான் எல்லாமே நல்லா எழுதக்கூடிய வாய்ப்பு அதுக்கு முழு முதற் காரணம் வெற்றிமாறன் சார் வந்து எனக்கு கொடுத்த சுதந்திரம் ஒரு படைப்பாளிக்கு ஒரு இடமும் ஒரு ஒரு சுதந்திரமும் கொடுக்கிற போது ஒரு சுத்தமான படைப்பாளி நல்ல எழுத்துக்களை பதிவு செய்ய முடியும் அப்படி கிடச்சது அது ரொம்ப திரும்ப வந்து அந்த பாட்டை பாடினது வேல்முருகன் பாடும்போது ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து அதுக்கான ரெக்கார்டிங் நடந்தது ரெண்டு சரணம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் பாட்டு நல்லா இருக்குது சீக்கிரம் முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு மூணாவது சரணம் இடையில நாங்கள் ஜாயின் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது எப்போவுமே காதல் பாட்டு அதுலேயும் அதில் ஒரு ஒரு குத்து பாட்டு சாயில்லை கலந்த ஒரு காதல் கலந்த ஒரு பாட்டு செம்மையாக அதை பாடல் பதிவு பண்ணும்போது தேர்வு பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது அதன் பிறகு அந்த பாட்டுக்கு ஒரு கூடுதல் ஒரு பேர் கிடச்சு என்னன்னா அந்த அந்த பாட்டுக்கு நடனம் அமைத்த தினேஷ் மாஸ்டருக்கு வந்து நேஷனல் அவார்டு அந்த படம் வாங்கிய எட்டு தேசிய விருதுகளில் நான் எழுதிய பாட்டுக்கும் இருந்தது அது எனக்கு ஒரு பெருமை என்னென்னா அது வந்து வெறுமனே மூமெண்ட்டுக்கு மட்டுமான அது இல்லை அது அவர் வரிகளுக்கு தான் அவர் மூமெண்ட் பண்ணியிருப்பார் அதுக்குள்ளே உயிர் உயிருக்கிறது அப்படின்றது அதனால் எனக்கும் சந்தோஷம் அப்படி கவனத்தை ஈர்த்த பிறகு அந்த பாட்டுக்கு எனக்கு இன்னும் மரியாதை கிடைத்தது வாய்ப்பும் கடச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஒத்த சொல்லலை அப்படின்னா இன்னும் வில்லேஜ் சைடில் வந்து டாப் மோஸ்ட் எல்லாத்துக்கும் ரிங் டோனாகவும் கால டூனாக இருக்கும் இந்த சாங் தான் அடுத்தடுத்து வில்லேஜ் ஓரியண்டடாகவே ஈட்டி ஆகட்டும் மதியான கூட்டம் ஆகட்டும் மதியான கூட்டத்தில் எல்லா அதுவும் இந்த பாட்டில் கோண கொண்டாக்காரி அப்படின்றது கேரளா சைட்லேருந்து வர பொண்ணுங்களுக்கு அது ஃபேவராய்டு அங்கேயுமே இந்த சாங் பயங்கர ஹிட் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கிராம சைடு வரப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னன்னா எல்லாமே கிராமத்து ஸ்கிரிப்டாக வருது கே நம்மளுக்கு கை வந்தால் கலையாச்சு அப்படின்னு நீங்கள் பண்ணீங்களா இல்லை மாடனுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லை நான் கொஞ்சம் நான் நம்ம ஒதுக்கிப்போம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்க ஆக்சுவலாக வந்து நம்ம வாய்ப்பு கிடச்சா எல்லாம் எழுத போகிறோம் நமக்கு படைப்பாளிக்கு ஒன்றும் இது இல்லை எனக்கெல்லாம் ஆசை நான் அது மாதிரி கூட இப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அதில் டான்ஸ் வித் நிலவையெல்லாம் எழுதியிருப்பேன் நான் இது மாதிரி நகர்ப்புற சூழல் அது மாதிரியான சுச்சுவேஷனுக்கு எழுதுன படங்கள்லாம் கூட சில படங்கள் வரலை சில படங்கள் வந்தது பெருசாக ஹிட் ஆகலை ஆனால் அந்த ஃபோக் சாங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே எப்போ எழுதினாலும் அது ஹிட் ஆகிடுது அதுக்கு நான் காரணம் இல்லை ஆனால் என்னை வந்து அப்படி ஒரு அடையாளத்தோடு பார்ப்பது உண்டு இவர் ஃபோக்கு இது பண்ணுவார் அப்படின்னா எல்லா பேரும் இது பண்ணுவாங்க ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம்ன்ற நான் என் கையில் என்னையாக இருக்குது அவங்க கொடுத்தா நான் எழுத சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது வாய்க்கும் அது மாதிரி கூட வாய்க்கும் ஆனாலும் குறைவு இல்லை இதை இதில் ஒன்றும் மேலாண்மை பொன்னிசாமி ரைட்டர் இருந்தாங்க கி ராஜநாராயணன் இருந்தார் அவங்கெல்லாம் வெறுமனே அந்த நாவல்கள் அவங்க எழுத்து அவங்க மண் சார்ந்தது அவங்க அவங்க வாழ்ந்த மண்ணை மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் தப்பே கிடையாது க அப்படின்னு கூட நினப்பேன் கோண கொண்டக்காரி அந்த ஹிட்டு எனக்கு அந்த படத்தோட மொத்த ஹிட்டும் எனக்கு நண்பர் அன்னை வந்து தேனி ஈஸ்வர் கேமராமேன் சொன்னார் அந்த மதையானை கூட்டம் அந்த ஆறு பாட்டையும் அப்படியே எடுத்து யூனிவர்சிட்டியில் பாடமாக வைக்கலாம் அந்த சமூகத்து பண்பாட்டு அடையாளங்கள் அப்படியே அதில் எழுதியிருக்கு அப்படின்லாம் சொன்னார் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம திருப்தியாக செஞ்சு கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் என் நண்பரோட கேட்டார் எல்லாம் கேட்பாங்க எனக்கு வந்து சார் கம்மியாக சம்பளம் பேசுகிறவங்களாம் கேட்பாங்க சார் கம்மியாக சம்பளந்தாரன்ட்டு பாட்டை கம்மியாக எழுதிடாதீங்க சார் நான் சொல்லுவேன் ஒரு பாட்டு கொடுங்க அதை கிழித்து நாங்கள் குப்பையில் போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேளுங்க அதை நல்ல பாட்டாக தான் எழுதி கொடுப்பேன் குப்பை பொறுக்கிறவன் கையில் போதும் அவன் என்னை கொண்டாடணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் அதனால் கவலைப்படாதீங்க நல்லா தான் எழுதுவேன் இன்னொன்று எனக்கு தப்பாக நல்லா இல்லாமல் எழுத தெரியாதுன்னு சொல்லுவேன் அது மாதிரி தான் அருமை சார் இப்போ லாஸ்ட்டாக பயங்கர ஹிட்டான கம்பத்து பொண்ணு அந்த சுச்சுவேஷன் வந்து யுவன் சங்கராஜர் சார் வாய்ஸில் கேட்குறது அவ்வளோ எல்லோருமே அந்த பாறையை கூட உரிக்கும் அப்படிம்பாங்க நம்ம அந்த அளவுக்கு செம்ம மெல்டிங்கான சாங் அதுதான் அவர் வாய்ஸில் வந்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த வெற்றி எப்படி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே டாப் மோஸ்ட் ஹிட் அப்படின்னா இந்த பாடலுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இப்போ எனக்கு என்னென்னா அதில் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டின் சிறந்த பாடலாசிரியர் விருது நான் வாங்கியிருக்கேன் வி ஃபோர் அவார்டுன்னு சொல்லுவாங்க அந்த வி ஃபோர் அவார்டு வந்து எனக்கு சண்டைக்கோழி பார்ட் டூ கிடச்சிருக்கு அந்த பாட்டு பெரிய ஹிட்டு அது பிறகு அது ஒரு விருதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் நினச்சதெல்லாம் எழுதுனேன் எல்லாவே நினச்சதெல்லாம் எழுதுனேன் ரொம்ப சுதந்திரமாக சாமானங்கிட்ட நான் அவர் அவருக்கும் எனக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருந்தது ஒரு கவிஞராக நான் அவற்றை ஒரு நூல்கள் கொடுக்கறதுக்காக நான் சந்தித்தப்போ நான் சந்திக்கும் போதெல்லாம் அவர் எழுதின நூலை எனக்கு கொடுப்பார் அவர் என்னோடய ஆத்தாவும் செயலை பாட்டுக்கு ஒரு பெரிய ரசிகராக இருந்தார் நிச்சயம் அவ் அவர் சொன்னது அவர் அவர் ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடியே சொன்னார் என் சண்டை கோழி பாட்டு ஆரம்பிப்பேன் அப்படின்னு உங்களை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆச்சரியமான மனுஷன் இவன் நான் கூட அப்படி இருக்க மாட்டேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தன்கிட்ட ஒன்று சொன்னேன்னா அது திரும்ப நான் காப்பாற்றுவானுன்னு சொல்ல முடியும் இன்னும் மறந்துருப்போம் இல்லைன்னா மறந்துருப்போம் அதன் பிறகு அலை மேலே அலை அவர் காலை நினைத்து கொண்டு தான் இருக்கும் எத்தனை பேர் சந்திப்பாங்க போவாங்க எனக்கு அப்படியே அழைச்சாரு ஏன்னா எனக்கு இன்னொரு மைனஸோ ப்ளஸ்ஸோ ஒன்று உண்டு நான் யாரையும் வந்து நான் தொடர்ந்து டச் வச்சுக்கெல்லாம் இருக்க மாட்டேன் நிறையா பேர் சொல்லுவாங்க டச்சிலே இருக்கணும் அப்படிமா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு 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 பெரிய ஆள் ஒரு டைரக்டர் உங்கள்கிட்ட ஒரு பாட்டு எழுதிட்டேன்னா திரும்ப வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவலாக அப்பயும் ஃபோன் பண்ணி அப்புறம் எப்படி எப்படி இருக்கீங்க அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க குழந்தை எப்படி இருக்காங்க அப்படி கேட்டால் இதை வாய்ப்புக்காக நம்ம கேட்குறது அவருக்கு தெரியும் இது ஏன் அப்படி அப்படின்னு நான் நினப்பேன் இது வரைக்கும் ஜி வி பிரகாஷ் குமார் வந்து வெயிலில் துவங்குறாரு அவருடைய பயணத்தை எனக்கு வெயில் ரெண்டாவது போடாம நினைக்கிறேன் அவர் இப்போ துவங்குன காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட நான் பயணிக்கிறேன் அவர் பாட்டுக்காக என்னை அவர் அழைப்பார் இல்லைன்னா அவங்க அலுவலகத்தில் யாராவது அழைப்பாங்க மெட்டை கொடுப்பாங்க நான் எழுதுனேன் ரெக்கார்டிங் அன்னைக்கு அவரை பார்ப்பேன் வந்துடுவேன் இதுக்கு பிறகு இந்த பதினைந்து ஆண்டுகளில் அவரும் சினிமாவுக்கு வந்து பா இசையமைப்பாளராக வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதை தாண்டி நாங்கள் சந்திச்சுக்கிட்டதே இல்லை ஃபோனில் கூட பேசிக்க மாட்டோம் அவரும் கூடமாட்டேன் நானும் கூட மாட்டேன் ஆனாலும் ரெண்டு பேர் நினைவுகளையும் ரெண்டு பேர் இருக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கு அவன் நல்லா எழுதுவான்னு அவர் தீர்மானிப்பார் கூப்பிடுவார் நான் போய் எழுதுவேன் இப்படித்தான் நிகழ்ந்திருக்கு அது மாதிரி தான் நான் லிங்குசாமன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் ஃபோன் ஒரு மெசேஜ் கூட போட மாட்டேன் திரும்ப அவர் ஒரு மூணு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு அந்த பாட்டு வாய்ப்பை கொடுத்து அங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அந்த பாட்டை எழுதி முடிச்சிட்டோம் டியூன் போட்டது போட போட திரும்ப அப்படி எழுத ஆரம்பித்து ரொம்ப சுவராசமாக இருந்தது எனக்கு இன்னொன்று என்னென்னா நான் இளையராஜா சாருக்கு கூட எழுதிட்டேன் ஆனால் யுவன் சங்கர் வந்து நான் அதுக்கு முன்னாடி எழுதுறது இல்லை அது முதல் படம் முதல் படம் அது அவரே பாடினார் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டின் நம்பர் ஒன் பாட்டாக எப்படின்னா வரும் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் எனக்கு சந்தோஷம் எனக்கு அந்த பதிவின் மேலே ஒரு மேக்கிங் ஷூட் நடந்தது அப்போ கூட நான் அப்போ தான் விசால் சாரை வந்து சந்தித்தேன் அவர் அதில் வந்து சில வரிகளை கேட்கும்போதே வந்துட்டு அப்படியே சிரிப்பார் சந்தோஷப்படுவார் அவங்க ஷூட்லாம் முடித்தாச்சு எத்தனை வாட்டி அந்த ஷூட்டில் அவர் அதை அனுபவித்தாரா தெரியாது பல லைன்ஸ் வரும்போது அவர் திரும்ப திரும்ப அதை என்ஜாய் பண்ணார் எனக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு பல தடவை என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினார் ரொம்ப இனிமையான அனுபவத்தோடு தான் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது துவங்கியிருக்கு கம்பத்து பொண்ணு பாட்டையை வெற்றியை தொடர்ந்து ஏகாதசி சார் அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டு பாட்டு தான் ஆத்தா அவங்க செய்யலை விஜய் டிவி மட்டும் இல்லை யூடியூபியே அலர விட்ட ஒரே பாடல் முக்கியமாக அந்த ஜோடியை பற்றி நீங்கள் சொல்லணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உங்கள் பாடல் பாடியிருக்காங்க இந்த பாடலெலாம் அவங்க இன்னமும் நல்லா ரீச் ஆனாங்க அப்படின்னே சொல்லணும் நம்ம அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பாடுறப்போ டெலிவிஷனில் பார்த்தீங்களா இல்லை எல்லோரும் யாராவது சொல்லி இந்த பாடு உங்கள் பாட்டு பார்த்து விஜய் டிவியை செட்டே அழுதுச்சி அப்படின்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த ரெண்டு பாட் ஒரு ரெண்டு பாட்டு ஆத்தாவும் சேலை ஒன்று செந்தில் கணேஷ் வந்து செந்தில் விஜயடிவியில் பாடினார் அதுக்கப்புறம் அப்பா கையை பிடிச்சி நடந்தால் அந்த பொண்ணு ராஜலக்ஷ்மி ராஜில் பாடினாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அதற்கு முன்னே அவங்கள தெரியாது எனக்கு அவங்க ஏற்றல் சூப்பர் சிங்கில் பாடினாங்க யார் நல்ல ஃபோக்கு தனி அடையாளத்தோடு பாடுறாங்களே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் போகும்போது சின்ன மச்சான் என்ன என்ன பிள்ளை சின்ன மச்சான் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐயோ இன்னைக்கு படத்தில் வந்திருக்கு அதை தாண்டி நான் அவங்க ரெண்டு பேரும் அந்த பாடுற அழகு பேரழகு நான் ரசிகன் ஆயிட்டேன் அவங்கள சத்தியமாக யாருன்னே தெரியாதுங்க ஆனால் ரெண்டு பேரும் அந்த ஃப்ரேமில் அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ நான் வீட்டிலலாம் போட்டு காட்டுவேன் இங்கே பாரு ரெண்டு பேர் புதுசாக பாடுறாங்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஸோ என்னோட ஆட்கள்லாம் பாடுறாங்கன்னு சொல்லி அப்படி அவங்க எபிசோடை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி ஒரு நாள் வந்து ஆத்தாவும் சேலை பாடுறாங்க ஆத்தாவும் சேலையே கடந்த பத்தாண்டுகளாக பாடுறாங்க மேடையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் பத்தாண்டுக்கு அந்த மேடைக்காக நான் எழுதுனது தான் பல தோழர்கள் கரிசல் கருணாநிதி கரிசல் திருவுடையான் கிருஷ்ணசாமி அண்ணன் இப்படி நிறைய பேர் அதை வேல்முருகன் சின்னப்பன்னு அவ்வளோ பேரும் பாடுவாங்க ஒரு கல்லூரியில் போய் சேலை எழுதின ஆள் நான் கை நான் தான் சொன்னால் அவ்வளோ கிளாப் சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு ஒரு சினிமா பாட்டை தாண்டி அப்படி அது ஏற்கனவே நல்ல ரீச்சான இது ஒரு முப்பது சதம் ரீச்சுன்னா இன்றைக்கி அது நூறு சதமாக அவங்களுக்கு அந்த பங்கு உண்டு நான் அப்படி எதாச்சும் நான் அதை பாட்டை பார்க்குவோம் என்ன அவன் பாடுறான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே உழிக்கிருச்சு ரொம்ப நல்லா பாடலாம் நல்லா இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிலை கேட்குறாங்க என் பையனை ஸ்கூல் விட போகிறேன் அங்கே அந்த டிரைவர் கேட்டுட்ருக்காரு அங்கங்கே நிறைய எனக்கு செம்ம ரீச்சு அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நம்பர் இது பண்ணி எனக்கு கால் பண்ணார் ஐயா நான் வந்து உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு அந்த பாட்டை நான் பாடலான்னு நினச்சேன் உங்கள் நம்பர் கிடைக்கல ரொம்ப மகிழ்ச்சிங்காக ரொம்ப அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாரு நானும் என் மனைவி உங்களோட பாட்டு ஒரு அஞ்சாறு பாட்டு வச்சிருக்கோம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஐயாவோட பாட்டை நீ எதாவது பாடுற நான் ஏதாவது பாடுறேன்னு பிரிச்சுக்கிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படி ஒன்றுங்க எனக்கு ஆத்தாவன் சேலை வந்து நான் போகும்போதே ஒரு கச்சேரி கேட்பாங்க ஆத்தாவன் சேலை பாடுவேன் கேட்பாங்க பாடுவேன்னு சொல்லுவேன் அப்படி அப்படி சொல்லுவார் அதே மாதிரி ஆத்தாவன் சேலையை வந்து நான் கச்சேரியில் பாடும்போது கொஞ்சம் தள்ளி தான் பாடுவேன் முன்னாடியே பாட்டாக கூட்டம் கிளம்பிடுறாங்க அதனால் கொஞ்சம் பாட்டு மற்ற மற்ற பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடுவீங்க அப்படி ஒரு வரவேற்புள்ள பாட்டு அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு பெரிய ஆனந்தம் செந்திலால் ஒரு கச்சேரி போய் ஆத்தாவும் சேலை பாடாமல் அந்த கச்சேரி முடிச்சுட்டு போக முடியாது அப்படி ஒரு கண்டிஷனில் அந்த பாட்டு பாட்டுக்கிட்டு எனக்கு என்னென்னா அது வந்து ஒரு 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 காமெடியாக அல்லது ஒரு குத்தாட்டம் போடுகிற பாட்டாக இல்லாமல் மனித உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு பாட்டுக்கு இந்த சமூகத்தில் இவ்வளவு வெகுமதியும் மரியாதையும் கிடைக்கிறது போது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி தான் இந்த அப்பா பாட்டு அதையும் எதேச்சியாகத்தான் நான் அந்த பொண்ணு பாடுவாங்கிறது அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன் ஏதோ ஒரு கச்சேரியில் பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கலங்கடிச்சிட்டாங்க நான் அதை பார்த்து ரொம்ப ரசித்தேன் அந்த பாட்டுக்கு மற்ற எல்லாரையும் விட அதிக உயர் கொடுத்து பாடுனதான் நான் கருதுறேன் அந்த பாட்டு இன்னைக்கு யூடியூப்ல போகும்போது அப்பா அது எவ்வளோ மில்லியன்ஸ் விட்டுருக்காங்க பதினோரு மில்லியன் போயிட்டு இருக்கும் இப்போ இப்ப இருக்க சூழ்நிலை அத்தாவின் சேலையம் ஆகட்டும் அப்பா சாங் ஆகட்டும் செந்தில் கணேச ராஜலட்சுமியோட குரல்ல வந்து எவ்வளவு மில்லியன்ஸ் கணக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆமா சக்ஸஸ் அப்படின்னா அந்த ரிலீக் செல்றந்து நீங்க தான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சொல்றது எனக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் சார் இந்த மாதிரியான பாடல்களை ஏன்னா வந்து ப சில பல பாடல் வந்து திரைப்படத்துக்கு மட்டும்தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறிக்கோளாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அதை தவிர ஆல்பம் ஆகட்டும் கவிதைகளாகட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் யாராவது ஆகட்டும் உங்களோட சொந்த பாடலை நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான படைப்புகள் நீங்கள் என்றைக்குமே எங்கேயும் நிறுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு முன் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி உங்களோட சர்பம் நானும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த சாங் வந்து இவ்வளோ இவ்வளோ இடத்துல வந்து அது ரீச் ஆயிருக்கு அப்படின்றதுனால சார் இப்போது பாடலாசிரியர் அதை தவிர்த்து நீங்கள் டிரெக்டர் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இப்போ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க ஆமாம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை அதுக்கப்புறம் திரும்ப போன வருஷம் ஒரு படம் ஒரு ஒரு இடைவெளி ஒரு அஞ்சாறு வருஷம் இடைவெளி அந்த அஞ்சாறு வருஷ இடைவெளிக்கு காரணம் என்னென்னா பொதுவாகவே ரெண்டாவது படத்துக்கு ஒரு ஒரு சிரமங்கள் இருக்கும் அதை தாண்டி ஒரு பாடலாசிரியராக நான் இருக்கிறதுனால என்னை அப்படியே கடத்தி கடத்தி கொண்டு போயிடும் ஒரு படம் வாய்ப்பு வரும் ஒரு ஒரு கதை ரெடி பண்ணிட்டு உட்காருவேன் அப்போ ஒரு படத்துக்கு பாட்டு எழுதணுன்னு சொல்லி அது ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அப்படி போய்டும் திரும்ப இந்த எப்படி என் மூளை வந்து அங்கேயும் மைண்ட் செட் ஆகாமல் அப்படியே டைலூஷன் ஆகி போய் போய் போயிட்டு ஒரு பெரிய இடைவெளி அதுக்கு நடுவில் தான் போராடி ஒரு ஒரு கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஒன்று பண்ணோம் அதுக்கு பேர் கனகாம்பரம் காப்பி ரெடி ஆயிடுச்சு ஏப்ரல் அந்த விடுமுறை காலங்களில் அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்காங்க அந்த படம் வரும் நம்பிக்கையோடு இருக்கேன் கண்டிப்பாக சார் என்னையாக நம்ம ஒரு ஷோ வந்து பயணமாக போச்சு பயணமாக நான் கேட்ட கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங்கில் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க அண்டு நிறைய கேள்விகளுக்கு வந்து விட இன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக ப்ளாக் பஸ்ட்டே ஹிட் ஆகும் அதில் நாங்களே எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து கேட்போம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆதன் தமிழ் சார் பார்க்குற உங்களுக்கு மீண்டும் இன்னொரு டைம் உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் உங்களோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகாமையே எங்களோடய வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கள் ஆதன் தமிழ் நேர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஒரு கவிஞர் அதுலேயும் உங்கள் சேனலில் தமிழுங்கிற பேர் இருக்குது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு இந்த இணைய தருணத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன் நன்றி எஸ் இவ்வளோ நேரம் வந்து ஏகாதசி சார் கூட யதார்த்தமான ஒரு பேச்சு ஒரு சேட்டிங் தான் சொல்லணும் ஏன்னா வந்து நான் கேட்டது எல்லாருக்குமே இதுதான் இதுதான் உள்ளே நடக்குது இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக சொன்னார் மீண்டும் நான் சொல்லலாம் உங்களும் சந்திக்க முடியும் உங்களுமே விட போது நான் உங்களுடைய டொபேட்டிக் கேர்